தேவனுடைய சமூகத்திலே கர்த்தரையே நம்பி கொண்டிருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், துக்கித்து கொண்டிருக்கிற சாமுவேலை பார்த்து கர்த்தர் சொன்னார், நீ எவ்வளவு நாட்கள் துக்கித்து கொண்டிருப்பார், நான் தள்ளினவனுக்காக நான் புறக்கணித்தவனுக்காக நீ ஏன் துக்கித்துக் கொண்டிருக்கிறாய், நீ செய்ய வேண்டியதை செய், நான் நிரப்ப வேண்டியதை நிரப்புவேன், நான் செய்ய வேண்டியவைகளை நான் செய்வேன் என்று கர்த்தர் சாமுவேலை பார்த்து சொன்னது போல உங்களை பார்த்து எந்த காரியத்தை குறித்து துக்கித்துக் கொண்டிருக்கிறீர்களோ, எந்த காரியத்தை குறித்து அழுது புலம்பி கொண்டிருக்கிறீர்களோ, ஒருவேளை உன்னை சுற்றி இருக்கிறவர்கள் உன் கூட இருக்கிறவர்கள் இழந்து போயிருக்கலாம், உன்னை நேசித்தவர்கள் உனக்கு விரோதமான காரியங்களை செய்து கொண்டிருக்கலாம், உன்னை விட்டு தூரமாக போயிருந்திருக்கலாம், இதை பார்த்து நீ புலம்பி நீ உன்னை ஒடுக்கி கொண்டிருக்கலாம், உன்னுடைய சுற்றி இருக்கிற உனக்கு விரோதமான காரியங்களை பார்த்து நீ துக்கித்து கொண்டிருக்கிற காலம் அல்ல. கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், துக்கத்திற்கு பின்பு ஒரு மகா பெரிய அபிஷேகத்தை கர்த்தர் உங்க மேல வார்க்க விரும்புகிறார். சாமுவேல் பெரிய தீர்க்கதரிசி, இஸ்ரவேலிலே பெரிய தீர்க்கதரிசி, ராஜாக்களை கலங்க பண்ணினவன், இஸ்ரவேலையே கலங்க பண்ணினவன், தேவனுடைய மனுஷன் சாமுவேல். அந்த சாமுவேலை துக்கத்தோடு இருக்கிறார், குழம்பலோடு இருக்கிறார். ஏன்? தேவன் தெரிந்து கொண்ட அபிஷேகம் பண்ணின ராஜாவை கர்த்தர் தள்ளினான். ஒருவேளை அவன் துக்கித்துக் கொண்டிருக்கிறான். ஒருவேளை இன்னைக்கு சில காரியங்கள் உங்க வாழ்க்கையில துக்கத்தை ஏற்படுத்தி இருக்கலாம், உங்க வாழ்க்கையில புலம்பலை ஏற்படுத்தி இருக்கலாம், எந்த காரியங்களை விட்டு போயிருக்கிறது. ஒருவேளை இப்படி போடக்கூடிய ஒரு காலத்துல நம்ம இருக்கிறோம், தொழில் போயிருக்கு, பிசினஸ் இல்ல, வருமானம் இல்ல, என்ன செய்வதுன்னு தெரியல, பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு பணம் இல்ல, நெருக்கத்துல இருக்கிறோம். தேவனே, நாங்க துக்கித்துக் கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், இல்ல, நீ துக்கித்துக் கொண்டிருக்கிற, ஆனா நான் உனக்காக செய்ய வேண்டியவைகள் மகா பெரிதாக இருக்கிறது. சாமுவேல் அங்க துக்கித்துக் கொண்டிருக்கிறான். ஆண்டவர் சொல்றார், நான் தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்துக் கொண்டிருப்பாய். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், உங்களோட இருந்த காரியங்கள், சில காரியங்கள் தள்ளப்பட்டிருக்கிறது. நல்லா தெரிந்து கொள்ளுங்க, தேவனே அதை நீக்கி இருக்கிறார். எந்த காரியங்கள்லாம் உன்னை விட்டு தள்ளப்பட்டிருக்கிறது? உன் கூட இருந்த நண்பர்களாக இருக்கலாம், உன்னை சுற்றி இருக்கிற உன்னுடைய உறவினர்களாக இருக்கலாம், உன் குடும்பமாக இருக்கலாம். ஆண்டவர் சில காரியங்களை சிலரை நீக்கி இருக்கிறார்னா உங்களுக்காக ஒரு மாபெரும் காரியத்தை கர்த்தர் செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். சாமுவேல் அங்க நீக்கப்பட்டவனை குறித்து, கர்த்தரால் தள்ளப்பட்டவனை குறித்து அவன் புலம்பி துக்கித்துக் கொண்டிருக்கிறான். ஆனா ஆண்டவர் ஒரு புதிய காரியத்தை, தேவனுக்கு மகிமையான ஒரு காரியத்தை, தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவனாய் ஒரு மனிதனை கர்த்தர் அங்க தெரிந்து கொண்டு ஆயத்தமாக வைத்திருக்கிறார். உன்னை விட்டு போன காரியங்களை குறித்து துக்கித்துக் கொண்டிருக்காதே, உனக்காக ஒரு புதிய காரியத்தை செய்ய போகிற தேவனை மகிமைப்படுத்து. இன்னைக்கு ஒரு புதிய காரியத்தை கர்த்தர் உன் வாழ்க்கையில காணத்தக்கதாய் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். துக்கித்துக் கொண்டிருந்த சாமுவேலை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நீ உன் கொம்பை தைலத்தால் நிரப்பி கொண்டு வா. துக்கத்திற்கு பின்பு ஒரு பெரிய ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் அங்க ஆயத்தப்படுத்துகிறார். அல்லேலூயா! ரொம்ப நெருங்கி ஒட்டிங்கி துக்கத்தோட புலம்பிக் கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, நீ துக்கத்தோட இருக்கிற நேரம்லாம் நல்லா தெரிந்து கொள்ளுங்க, கர்த்தர் உன்னை அபிஷேகத்தால் மல்டிப்ளை பண்ணுகிறார். நம்ம எந்த அளவு நெருக்கப்படுறோமோ, ஒடுக்கப்படுறோமோ, அந்த நேரம் அபிஷேகம் என்கிற தைலம் நமக்காக அதிகமாக வார்க்கப்படுகிறது. ஆண்டவர் சொல்றார், நீ துக்கித்துக் கொண்டிருக்கிற காலம் அல்ல, இது நிரப்பக்கூடிய ஒரு காலம், நான் உன்னை நிரம்பி வழிய செய்யக்கூடிய ஒரு காலம், என் சத்துருக்களுக்கு மத்தியில எனக்கு ஒரு பந்தியை ஏற்படுத்தி, என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி, என் பாத்திரம் நிரம்பி வழியுகிறது என்ற வார்த்தையின்படி கர்த்தர் என்னை நிரப்பக்கூடிய ஒரு காலம்.